வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிடா. முதலில் தலைப்பு செய்திகள். குருந்தூர் மலையில் மீண்டும் சிவாலயத்தை அமைத்தே தீர்வோம். தொல்லியல் திணைக்களத்துக்கு சவால் விடும் சிவஞானம் ஸ்ரீதர். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான விமான சேவை மிக விரைவில் துரிதப்படுத்தப்படும். பிரதமர் தினேஷ் குணவர்தனம். குருந்தூர் மலையில் குழப்பத்தை ஏற்படுத்திய பிக்குவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. செல்வராஜா கஜேந்திரன் எம்பி. இனி விரிவான செய்திகள். தொல்பொருள் சின்னங்கள் காணப்படுகின்ற நிலங்கள் பூர்வீக சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டியவையே தவிர அங்கு விகாரிகள் கட்டாயமாக்க வேண்டிய தேவை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் முல்லைத்தீவு குருந்தூர்மலை ஆதி சிவனையனார் ஆலய பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், குருந்தூர் மலையில் அதிகளவான போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டிருந்த போதிலும் பொங்கல் நடந்த இடத்திற்கு அத்துமீறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்திய குருந்தூர் மலை பௌத்த பிக்குவின் சட்டத்தை மீறிய அடாவடித்தனத்திற்கு மத்தியிலும் ஆதி சிவனுக்கான பொங்கல் நிகழ்வு இனிதே நடந்தேறியது. அத்துடன் நீதித்துறைக்கு பலவிதமான தடைகள் குழப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் யார் பக்கமும் சாயாமல் யாருக்கும் அஞ்சாமல் நீதியின் பக்கம் நின்று நியாயமான தீர்மானங்களை எடுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீதித்துறைக்கும் நாம் பெரும் நன்றிக்கடன் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். காலம் காலமாக தமிழர்களின் பூர்வீக புண்ணிய பூமியாக கருதப்பட்ட குருந்தூர் மலை ஆலயத்தையும் அதனையொண்டிய பிரதேசத்தையும் பௌத்தபிக்கு ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இலங்கை அரசு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினரின் ஆதரவுடன் விகாரை ஒன்றினை அமைத்துள்ளார். அதேவேளை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலிருந்து சூலம் பிடுங்கேறியப்பட்டு அந்த தெய்வம் இருந்த இடமே இல்லாத அளவுக்கு அழித்ததுடன் அங்கு சென்று தமிழ் மக்கள் வழிபடுவதற்கு பல தடைகளையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தும் வகையில் தொல்லியல் திணைக்களம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளமை முக்கிய அம்சமாகும். இவ்வாறான சம்பவங்களுக்கு முல்லைத்தீவு காவல்துறையினரும் சார்பாகவே செயற்பட்டு வருகின்றனர். இவர்களின் இவ்வாறான பக்கச்சார்பான செயற்பாடுகள் தமிழ் மக்களின் இருப்பினையும் உரிமைகளையும் அளிப்பதாகவே அமைகின்றது. யார் எவ்வாறு செயற்பட்டாலும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட்டால் மட்டுமே எமது இருப்பினையும் இன மத உரிமைகளையும் மீட்டெடுக்க முடியும் என தெரிவித்ததோடு எமது வரலாற்று தொன்மை மிக்க இடமான குருந்தூர் மலையில் பிரசித்தமான சிவாலயம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப் போவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் இரட்டை வேடம் போடுகின்றார் என ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு பமலப்பிட்டியவில் உள்ள ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்காமையானது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதையே வெளிப்படுத்தி நிற்கின்றது. நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றி கதைக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாகாணங்களுக்கான போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை பற்றி பேசுகின்றார். இந்நிலையில் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகள் 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை கோரி நிற்பதால் ஜனாதிபதியின் பின்னூட்டல் இருக்கும் என நான் நம்புகின்றேன். அத்துடன் தமிழர்களின் கோரிக்கைகள் குறித்து சரத் வீரசேகரவிடம் பேசும்போது அவர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பௌத்த ஆலயங்களுக்கு சென்று வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். இச்சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவற்றை சாதகமாக பயன்படுத்தி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சித்து வருகின்றார். எனவே முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்திவிட்டு அதன் பின்னர் அனைத்து கட்சியினரையும் அழைத்து காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கலாம். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றில் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் ஆதரவு வழங்குவதாக கூறிவிட்டு மறுபக்கம் மகா சங்கத்தினரை சந்தித்து 13வது திருத்தச் சட்டத்தில் காணி போலீஸ் அதிகாரங்கள் சம்பந்தமாக நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறுகின்றார். சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு இரட்டை வேடம் போடுவதை நிறுத்திவிட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க செயற்பட வேண்டும் என ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபா கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பி வருவதில் முன்னின்று செயற்படுபவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வங்குரோத்து நிலையை அடைந்திருந்த நாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற பின்னரே எரிபொருளுக்கான வரிசை, சமையல் எரிவாயுக்கான வரிசை,
பால்மா தட்டுப்பாடு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் வரிசையில் நின்று பெறாமல் சாதாரணமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர். அண்மையில் இந்தியா சென்ற ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நாட்டிற்கான பல்வேறு உதவி திட்டங்கள் பெறுவது தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். அத்துடன் ஜப்பான், சீனா என பல நாடுகளும் இலங்கையின் உதவி திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருந்ததுடன் 13வது திருத்தச் சட்டத்தை திருத்தி போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த ஏனைய அதிகாரங்களை வடக்கு கிழக்குக்கு வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாலிதரங்கை பண்டார தெரிவித்துள்ளார். 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் பலர் இணைந்து கொள்வார்கள் என அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். கோட்டாபே ராஜபக்சவை வீழ்த்தியவர்களுடன் தான் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட உள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே களமிறங்குவார். அப்போது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு JVP-னருடனோ நாளக கொடகையுடனோ GLPDS-உடனோ கூட்டணி அமைத்துக் கொள்ள முடியும். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த போது நாட்டை மீட்பதற்கு முன்வருமாறு பல கட்சித் தலைவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முக்கிய கோரிக்கை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த தருணத்தில் பொறுப்பேற்க தான் தகுதி இல்லாதவர் என்பதை நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு சவாலுக்குட்பட்டிருந்த போது அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கடந்த ஒரு வருட காலத்துக்குள் நாட்டை முன்னேற்றியுள்ளார். இனிவரும் காலங்களில் நாட்டை ஒரு வளமான ஆரோக்கியமான தேசமாக உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார தெரிவித்துள்ளார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான பொருளாதாரம் மற்றும் விமான சேவைகளை பலப்படுத்துவது தொடர்பாக இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் வியட்நாம் நாட்டின் பிரதி பிரதமர் லூ ஹுவாங்குக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நிலையில் அதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட குழு சீனாவின் யுவான் மாகாணத்தில் உள்ள குன்மிங்கில் நடைபெற்று வரும் 7வது சீன தெற்காசிய எக்ஸ்போ கண்காட்சியில் பங்கு பெற்றுவதற்காக சென்றுள்ளனர். இந்த விஜயத்தின் போது பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான குழுவினர் சீனாவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதோடு சந்திப்பின் ஒரு அங்கமாக வியட்நாம் பிரதி பிரதமரையும் சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார கலாச்சாரம் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பொது மற்றும் தனியார் துறைகளில் தற்போதுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு மேலதிகமாக புதிய வர்த்தகம் மற்றும் முதலீடுகளின் சாத்தியக்கூறுகளை இலங்கை ஆராய வேண்டும் என வியட்நாம் பிரதி பிரதமர் இதன் போது கோரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார். அத்துடன் விவசாயத்தில் ஏற்றுமதி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் ரப்பர், தேங்காய், தேயிலை, மீன்பிடி, எரிசக்தி மற்றும் சுரங்க பணிகள் குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க முடிவதோடு பௌத்த மத வழிபாட்டு தலங்களுக்கு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு வியட்நாம் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழர் தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவித்த பௌத்த பிக்குவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனால் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழிபாட்டின் போது குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திற்குள் அத்துமறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குருந்தூர் மலை சட்ட விரோத விகாரையின் விகாராதிபதி கல்கமுவ சாந்த போதி தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் மத வழிபாட்டு சுதந்திரத்தை மாறுது பொங்கல் வழிபாட்டில் பொங்கல் நேர்த்தி கடனை செய்ய விடாது தடுத்து நிறுத்த முயன்ற தொல்லியல் திணைக்களத்தினரை சேர்ந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று வரை விவேகமற்றவர்களாகவே உள்ளனர் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மர்வின் செல்வா தமிழர்களின் தலைகளை கொய்தால் நாம் வேடிக்கை பார்ப்போமா என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதேவேளை இதன் மூலம் அவர்கள் தங்களது சுயலாப அரசியலை முன்னெடுத்து செல்வதற்காகவே இப்படியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என குற்றம் சுமத்தினார். இந்து கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்
இந்த நாடு பௌத்த நாடு என்றும் பௌத்தத்துக்கே முன்னுரிமை என்றும் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்தில் அங்கீகாரம் வழங்கியிருந்தனர். ஆனால் இப்போது முன்னாள் அமைச்சர் மாவின் செல்வா கூறிய கருத்துக்காக மீண்டும் தமிழர்களுடைய கைகளுக்குள் ஆயுதங்களை திணிக்க போகின்றீர்களா எனும் கேள்வியையும் எழுப்பியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாமந்தன் தலைமையில் 16 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது இந்த நாடு பௌத்த நாடு என்றும் பௌத்தத்துக்கே முன்னுரிமை என்றும் நீங்கள் முன்மொழிந்து அதற்கு துணை போனீர்களா இல்லையா என்பதை இந்த கருத்தை கூறுபவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். 2015 மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆட்சி காலத்தில் வனஜீவராசிகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றுக்கு அதிகாரங்கள் அசூரமாக வழங்கப்பட்டன. இருந்த போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வலிந்து சென்று மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு தமது ஆதரவை வழங்கினார்கள். ஆனால் இன்று மக்களை வளமை போன்று ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள். முல்லைத்தீவு பிரதேசத்திலே 35.6% நிலங்கள் வனவள திணைக்களத்தினரால் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் அங்கு 3,989 பேர் கூடியிருக்க காணி இல்லாதவாறு திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை தோற்றுவித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் என குற்றம் சாட்டுகின்றார் ஐயாத்துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன்.